ஒரு கார்ப்பரேட் கதை. ஒரு ஊரில் வியாபாரி ஒருவன் வாழ்ந்து வந்தான். தனது ஊர்லேருந்து தினமும் சரக்கு மூட்டைகளை கொண்டு சென்று பக்கத்து ஊர் சந்தையில் விற்கிறது தான் அவனுடைய தொழிலாக இருந்தது. இதுக்காக மாட்டு வண்டி ஒன்றையும் அவன் வச்சுருந்தான். ஒரு நாள் அவன் வண்டியில் பூட்டும் மாடு அவனிடம் வந்து, எஜமா, 2 ஆண்டுகளாக நான் உங்களோட வேலை செய்கிறேன், ஆனால் நான் செய்யும் வேலைக்கு நீங்கள் எனக்கு சாப்பிட கொடுக்குற புல்லின் அளவு மிக குறைவாக இருக்குது. தயவு செஞ்சு எனக்கு நீங்கள் கொடுக்கும் புல்லின் அளவை அதிகரிங்க அப்படின்னு கேட்டுது. மாடு சொன்னதை கவனமாக கேட்ட வியாபாரி, மாடே, நீ கடினமாக உழைக்கிறது உண்மைதான், ஆனால் பக்கத்து வீட்டுக்கார மாடு 25 மூட்டைகளை தான் வண்டியில் சுமக்குது, ஆனால் நீயோ தினமும் 20 மூட்டைகளை மட்டுமே சுமக்கிற. நீ அதிக மூட்டைகளை சுமந்தா உனக்கு புல்லின் அளவை அதிகரிப்பதை பற்றி யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். பக்கத்து வீட்டு மாடு 5 மூட்டைகளை மட்டுமே சுமந்துட்டு போகுது என்பதை அறியாமல் இந்த மாடும் அதிக மூட்டைகளை சுமக்க ஒப்புக்குச்சு. இப்படியே ஓராண்டு போயிடுச்சு. மாடு மீண்டும் வியாபாரியிடம் புல்லின் அளவை அதிகரிக்க கேட்டது. அதற்கு வியாபாரி, மாடே, அதிக பாரம் ஏற்றுறதுனால நம்முடைய பழைய வண்டி பாதிப்பு ஆயிடுச்சு. எனவே நான் அப்போது புது வண்டியை செய்ய சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்குறேன். அதுக்காகற செலவு வேறு நான் பார்க்கணும். இன்னும் சற்று நாள் பொறுத்துக்குள் நான் புல்லின் அளவை நிச்சயம் அதிகரிக்கிறேன் அப்படின்னு சொன்னோம். வேறு வழியின்றி மாடும் அதுக்கு ஒத்துக்குச்சு. புது வண்டி வந்து 6 மாதங்களுக்கு பின்னால் மாடு மீண்டும் வியாபாரியிடம் சென்று வழக்கமான தன்னுடைய கோரிக்கையை வச்சுது. இப்போது வியாபாரி, மாடே, உன்னுடைய வேகம் இப்போதெல்லாம் மிகவும் குறைஞ்சிடுச்சு. பக்கத்து ஊருக்கு முன்பு செல்லதை விட அதிக நேரம் எடுத்துக்கிற. இதனால் நான் வியாபாரம் செய்ய வேண்டிய நேரம் குறைஞ்சி போயிடுச்சு. எனக்கு வர வருமானமும் குறைஞ்சிடுச்சு. எனவே உனக்கு அதிக புல் தருவது பற்றி இப்போது சாத்தியமில்லை அப்படிங்கிறான். அதுக்கு மாடு, எஜமா, இது புது வண்டியின் பாரம் பழைய வண்டியின் பாரத்தை விட அதிகமாக இருக்குது. இந்த கணத்தையும் சேர்த்து இழுக்க வேண்டியதால் என்னால் முன்ன போல் விரைவாக செல்ல முடியல அப்படின்னு சொன்னிச்சு. அதுக்கு வியாபாரி, மாடே, நீ என்ன காரணம் சொன்னாலும் உன்னால் எனக்கு அதிக லாபத்தை தர முடியல. நான் உன் மேலே ஏற்றுற மூட்டைகளை வேணால் குறைச்சிக்கிறேன், ஆனால் புல் அதிகரிக்கிறது பற்றி கேட்காத அப்படின்னு பதில் சொன்னான். இத்தனை ஆண்டு உழைப்பும் வீணாக போயிடுமோ அப்படின்னு பயந்துக்கிட்ட மாதிரி, வேண்டாம் எஜமா, நான் எப்படியாவது வேகமாக சென்று உங்களுக்கு அதிக லாபம் பெற்றுத்தரேன், எனக்கு நீங்கள் புல்லின் அளவை அதிகமாக கொடுங்க அப்படின்னு கேட்டுச்சு. மறுநாள் முதல் மாடு தன்னுடைய சக்தியெல்லாம் திரட்டி வேகமாக ஓட ஆரம்பிச்சுது. முன்பு போன அதே நேரத்திலேயே பக்கத்தூருக்கு சென்றுருச்சு. ஆனால் மிகவும் கடினமான உழைப்பால் ஒரே மாதத்திலேயே நோயிற்று படுக்க படுக்கையாயிடுச்சு அந்த மாடு. வழக்கமாக சாப்பிடக்கூடிய புல்லை கூட அதனால் சாப்பிட முடியல. சில நாட்கள் அந்த வியாபாரி மாட்டுக்கு மருந்து கொடுத்தான். ஒரு நாள் அந்த மாட்டுக்கிட்ட வந்து, மாடே, உன்னை ஒருவர் நல்ல விலைக்கு கேட்குறார், அதனால் வித்தரலான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். எஜமா, நான் அப்போது இருக்கிற நிலைமையில் எந்த வேலையும் செய்ய முடியாது, என்னையே அவங்க விலை கொடுத்து வாங்குறாங்க அப்படின்னு கேட்டது. அதுக்கு வியாபாரி, மாடே, அவர்கள் உன்னை வேலை செய்ய சொல்ல வாங்கல, உன்னை கொன்று உன்னுடைய தோலை எடுக்கவே வாங்குறாங்க அப்படின்னு சொன்னது. வியாபாரி சொன்ன பதிலை கேட்டதும் மாட்டுக்கு கண்ணில் தண்ணி வர தொடங்கிடுச்சு. எஜமா, நீங்கள் செய்கிறது அநியாயம். உங்கள் பேச்சை நம்பியதுனாலேயே நான் அதிகமாக உழைச்சேன். இல்லாவிடில் நான் அதிக காலம் ஆரோக்கியமாக இருந்திருப்பேன். நீங்கள் செஞ்சது துரோகம் அப்படின்னு சொன்னிச்சு. அதை கேட்ட வியாபாரி, நான் செய்தது துரோகம் இல்லை. ஒரு எஜமானுடைய லட்சியம் தன்னுடைய தொழிலாளியிடம் முடிந்த அளவு அதிக வேலை வாங்கி லாபம் சம்பாதிக்கிறது தான். அதை தான் நான் செஞ்சேன். 5 வருஷத்தில் சம்பாதிக்கிறத நான் 3 வருஷத்தில் சம்பாதிச்சிட்டேன். நீ உழைச்சது உன்னுடைய முட்டாள்தனம் அப்படின்னு சொன்னான். உன்னுடைய ஆசையை நான் என்னுடைய மூலதனமாக வச்சுக்கிட்டேன் அப்படின்னு பதில் சொன்னான். அதுக்கு மாடு, எஜமா, சாப்பிட புல் நீங்கள் குறைவாக கொடுத்தாலும் எனக்கான வேலையை நான் சரியாக செஞ்சேன். என் வேலைக்கு பலனாக அடிமாடாக போகணும்னு கடவுள் விதி வச்சிட்டார் போல இருக்குது. கண்டிப்பாக இதில் ஒரு கணக்கு இருக்கும். கடவுள் நிச்சயம் இதில் ஒரு கணக்கு வச்சிருப்பார். இதற்கான விட கடவுளுக்கு மட்டுமே தெரியும். அதே மாதிரி உங்களுடைய செயலுக்கும் ஒரு கணக்கு இருக்கும். அதற்கான விடை இருக்கும். அடிமாடாக போகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக சொன்னது. மாடு அடிமாடியாக வெட்டுப்பட்டு உயிர் பிரிஞ்சு வானுலகம் போச்சு. அதுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடச்சிது. சில மாதங்கள் கழித்து அந்த வியாபாரியும் ஏதோ ஒரு நோயினால் இறந்து போயிடுறாரு. யமதூதர்கள் அந்த வியாபாரியை யமலோகத்துக்கு இழுத்துட்டு போகிறாங்க. போகிற வழியில் சொர்க்கம் கண்ணுக்கு தெரியுது. சொர்க்கத்தில்
இந்த மாடு நிற்கிறத வியாபாரி பார்க்குறாரு. சோறு போட்டால் எனக்கு நரகமா, தின்னு கொளுத்த மாட்டுக்கு சொர்க்கமா அப்படின்னு கோபம் வந்தது. நேராக யமதர்மன்ட்ட போய், இந்த மாட்டுக்கு நான் தான் உணவு கொடுத்தேன் வளர்த்தேன், ஆனால் நீங்கள் எனக்கு சொர்க்கம் கொடுக்கல, மாடுக்கு சொர்க்கம் கொடுத்துருக்கீங்களே, இது நியாயமா அப்படின்னு கேட்டான். யமதர்மன் சிரிச்சுக்கிட்டு, முட்டாளே, மாட்டோட விளைப்பில் நீ வாழ்ந்து வளர்ந்த, நீ போடுற உணவு பத்தலன்னு மாடு பல முறை கேட்டுச்சு, ஆனால் நீ கொஞ்சம் கூட இறக்கம் காட்டல, போன பிறவியில் நீ கஷ்டப்பட்டதன் பலன்தான் இந்த பிறவி உனக்கு மனித பிறவியாக கிடைச்சிது, மனித பிறவி எடுத்தும் நீ திருந்தலை, தவறுகள் செஞ்ச, அதற்கான தண்டனையை நீ அனுபவிச்சு தான் ஆகணும், அதற்கான தண்டனை தான் இந்த நரகம், நீ எவ்வளவோ சம்பாதிச்சிருக்கலாம், சம்பாதிச்சது எதுவுமே உன் கூட வரல, ஆனால் உன் கூடவே வந்தது இந்த கர்ம பலன் தான், இதை நீ அனுபவிச்சே ஆகணும்னு யமதந்தன் சொன்னார். இதை கேட்ட வியாபாரி வேதனையிடம் தலை குனிஞ்சிட்டான். நாம் போடுறது ஒரு கணக்காக இருக்கும், ஆனால் கடவுள் போடுறது வேற ஒரு கணக்காக இருக்கும். அனைவருக்கும் நன்றி. அன்புடன் மேச்சேரி வே ராதாகிருஷ்ணன். இந்த கதை உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த மாதிரியே இருக்கும். அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா இதற்கான பதிலை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.